நினச்சா கூட இன்னும் ரெண்டு பேர் வந்துட்டானுங்க. ஸோ அவனுக்கு கன் எடுக்கிறது முன்னாடி நம்ம சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கன் எடுத்தாகணும். நமக்கு இப்போ ஷார்ட் கன்று தான் கிடச்சிருக்கு, அடுத்து வேறு எதுவும் நல்ல கன்று கிடச்சா கொஞ்சம் பரவாயில்ல, கீழே போய் பார்க்கலாம் ஏதோ கன்று கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேவையான கன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏகேஎம் ஸ்கேரில் இப்போ நம்மள்ட்டு இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கான், ஒடியாரக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக் பண்ணிட்டேன், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்த மேலே தான் இருக்கான். ஸோ முடிஞ்சளவுக்கு இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி அவனையும் காலி பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் மொக்கையாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தா ஆடியன்ஸ் பார்க்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேமில் பார்க்க மாட்டாங்க, எவன்டா சோத்துக்கு சத்த மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. பட் இதே இதே கேமில் ஆக்சுவலாக நம்ம எப்பயும் போல கமெண்ட்ரியோட நான் பேசி கேட்டுறேன், அப்போ அந்த கேம்ல கிளிப்பை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லேண்ட் ஆகிட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்டு. ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக லேண்ட் ஆகிட்டிருக்கேன். லேண்ட் ஆன சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு டியோ இறங்கிருக்கு. அந்த டியோ கண் எடுக்கிறது முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம கண் எடுக்கிறது கொஞ்சம் நல்லது. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் மட்டும் தான் கிடச்சிருக்கு, இங்கேருந்து ஷார்ட் கன் அடிக்கிறது சாத்தியமே கிடையாது. ஸோ அந்த கீழே போயிட்டு வேறு எதாவது நல்ல கண் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏகேம் என்ன ஸ்கேரில் கிடச்சிருக்கு, கண் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனிமையோட பக்கத்தில் டக்குனு போய் அடிச்சிட முடியாது, ஏன்னா ரெண்டு பேர் விட்டுக்கார் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு பார்க்கல ஃபஸ்ட் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்த ஓப்பன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஒரு நாக் வச்சாச்சு, அடுத்து மேலே இருந்து ஒருத்த பார்த்துட்டு இருக்கா முடிஞ்சளவுக்கு இங்கேருந்து தூக்கிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும் தான் வந்துருப்பாங்க நல்லது டியோ வா. ஸோ ரெண்டு பற்றி முடிச்சு வச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவரால் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்க, ரெண்டு பற்றி முடிச்சு தேவையான லூட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்க லூட் எல்லாமே நமக்கு தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டுக்கு ஒரு டிஃபரெண்ட் தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸ்லோ கமெண்ட்ரி பண்ணக்கூட பார்த்தீங்கன்னா அந்த கேம்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் சலுப்பாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இதே ஃபாஸ்ட்டாக நம்ம கமெண்ட்ரி பண்ணக்கூட பார்த்தீங்கன்னா அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக பேசி கமெண்ட்ரி பண்ணுறதுக்கான காரணமும் கூட இதுதான். ஸோ வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சலுப்பாக போயிடக்கூடாது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளோட கேம்ல பார்க்கணும். அந்த கேம்ல பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க போய் ஒரு கேம்ல பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்ல பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சை கொடுத்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இனிமேல் இது பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த டிஃப்ரெண்ட்டு, பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கேம்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், இந்த கேம்ல ஃபுல் கிளிப்பும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் காட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கிளிப்பை மறுபடியும் நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேம்ல கண்டினியூ பண்ணுவோம். அந்த ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் மட்டும் தான் இறங்கியிருந்தாங்க, அவங்களையும் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. அப்புறம் அங்கே தேவையான ரூட்டில் அடிச்சுட்டு போட்டோலேயே பார்த்தீங்கன்னா ரேஞ்சிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்துகிட்டு ஃபேக்டரி பக்கம் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஃபேக்டரி எவ்வளோ ஃபிளார் அடிச்சிருந்தா, ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம எனிமி அடிப்போம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஓகே, நமக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த எல்லோ கலர் பில்டிங் பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஃபிளார் அடிச்சிருக்கானுங்க. இப்போ தான் புகைய ஆரம்பிக்குது, அவனுக்கு ஃபுல் ஸ்கோடாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜீப் எந்த இடத்துல எடுத்து நடந்து போக போகிறேன். ஏன்னா மேப்பில் நம்மளோட ஃபுட் ஸ்டெப்ஸ் நல்லா காட்டுறத விட இந்த வெஹிக்கிளோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நடந்து போய் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருக்க சொல்லி பார்க்க போகிறேன். ஸோ இந்த பில்டிங் முன்னாடி வந்து என்னோடனே பார்த்தீங்கன்னா எனிமியோட ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக கேட்க ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பொடனையிலேருந்து பார்த்தீங்கன்னா எனிமி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் 1 HP பார்த்தீங்கன்னா விட்டுட்டான். ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா அவனை நாக் பண்ணி விட்டாச்சு. இப்போ மரத்துக்கு முன்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஹீல் பண்ணுவோம் ஃபாஸ்ட்டாக. ஸோ அவன் டீமெட் பார்த்தீங்கன்னா நம்மளை அடிக்கிறது எங்கே இருந்தாலும் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்ப்ரே வருது அந்த கண்டெய்னர் பிளேஸ்லேருந்து. ஸோ அங்கே தான் அவன் டீமெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம சேஃபாக கண்ணு நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ரைட், அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி இந்த எல்லோ கலர் பில்டிங் கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த எல்லோ கலர் பில்டிங்கோட டாப்புக்கு போயிட்டு நமக்கு அங்கேருந்து கொஞ்சம் வியூ கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ அவனோட எனிமி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரேல தூக்கிடலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு இருக்கேன். ஓகே, அவனோட டீம் மட்டும் வரது முன்னாடி பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த கில்லி சுட்டு பார்த்தீங்கன்னா அழுத்தி கில்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக இவனை விட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு கில்ல பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மூணு கில் கன்ஃபார்ம் இருக்குது. இவனை அடிச்சு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா டேஸ் ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க. என் டீம் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சவங்க ஸ்ப்ரேல தூக்கலாம்னு சொல்லி பார்த்தேன், பட் ஆனால் எல்லாம் ஸ்ப்ரேட தூக்க முடியல. ஓகே, ஒருத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பின்னாடி குச்சிட்டான். அந்த பாண்ட் அட்ரஸ் போட்டுருக்க மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து அப்படி முன்னாடி வந்துட்டு இருக்கா. இவன் அப்படியே தூக்கிடலாம் சொல்லி நினைக்கிறேன். ஸோ வண்டி விட்டு இப்போ இறங்கினா பார்த்தீங்கன்னா துரத்தி போடலாம். ஸோ முடிஞ்சாங்க அப்படியே ஸ்ப்ரே பண்ணால் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான். லைட் அடி வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா உள்ள பில்டிங் உள்ள பூந்திட்டாரு. அப்போ எதிர்பார்க்கவே இல்லை மரத்துக்கு ஸ்ப்ரேட் இருந்து முன்னாடி வந்துட்டான். இவன் அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏகம்ல புல்லட் இருந்து போச்சு. அடுத்து M4 மாத்தலாம் பார்த்தா இதுலையும் புல்லட் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீலோட் பண்ணி அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டாரு தலைவர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிட்டு கண்ணை லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வருவோம். ஸோ தலைவர் பாண்ட் அட்ரஸ் போட்டுருக்கோ பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணாலே போயிட்டு வந்துட்டாரு. இவனையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் கிள்ள கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாண்டா பார்த்தீங்கன்னா கிள்ள கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, கிள்ள பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ 4 கில் எடுத்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகேம் லோட் பண்ணி இவனையும் பார்த்தீங்கன்னா கிள்ள கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து இவன் டீம் ஒருத்தருக்கு அவன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணிருக்கேன். ஃபுட் ஷோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக காட்ட ஆரம்பிச்சிருச்சு, அதாவது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எனிமி பக்கத்தில் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, அவன் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே நின்று பிளான் போட்டுருக்கா நினைக்கிறேன். மேலே இருக்கணும் எப்படி சாப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா டப்புனு கீழே குதிச்சு அவனை பார்த்தீங்கன்னா நம்ம போடலாம் அப்படின்னு நினைக்கல பார்த்தீங்கன்னா அவன் டப்புனு மேலே போயிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே கீழே குதிட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குள்ள பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு வார்டு ஃபயர் பண்ணிட்டு திக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. ஏதோ ஒரு பேர் வந்துட்டான் அப்படின்னு
சொல்லி நினைச்சிட்டு இது எதிர்பார்க்கவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஆனால் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா கில் பண்ண முடியல, ரைட் சைடு போயிட்டு முடிஞ்சதில் கில் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே நாக்கு தான் அது கில் ஆகல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் டப்பு கீழே குச்சி ஓடையிட்டிருக்காரு. முடிச்ச அளவுக்கு நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி அப்படியே முடிச்சு விடலாம் ஸ்பேலே. பார்த்தீங்கன்னா தலைவர் தவி தவி போயிட்டுருக்காரு, எங்கள் தலைவர் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு கிலோ ஆயிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு நாக்கில் போயிட்டுருக்கு, அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா கில் பண்ணுறதுக்காக நான் பின்னாடி போயிட்டு இருப்பேன். அதுக்கு முன்னாடி கண்ணை பார்த்தீங்கன்னா நல்லா லோட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்குவாட் எவனை வந்துட்டானா டப்புனு பார்த்தீங்கன்னா கண்ணு லோட் பண்ணாமல் விட்டுருந்தா அவ்வளோதான். ஸோ இந்த பாட்டு அழுத்து போன இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு போனஸாக இன்னொரு பாட்டு ஒன்று வந்துருச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. இப்போ தேவையான லூட்டெல்லாம் இந்த பாட்டுக்கிட்டே அந்த பிளேயர்ஸ்லாம் எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஜங்கேட் படக்கம் போகல பார்த்தீங்கன்னா ஃபயரிங் சவுண்ட் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்க இந்த ரிஜில் பார்த்தீங்கன்னா கார் போய் மரவான் எடுத்துட்டு இங்கேருந்து ஸ்கோப் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமேட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஸ்கோப் பண்ணி பார்க்கல பார்த்தீங்கன்னா பக்கில் ஒருத்தர் வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஸ்பே பண்ணி தூக்க முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஒருத்தர் கனெக்ட் ஆயிடுச்சு. கே ஃபோர் கிங்கா. ஸோ யாரா இவனுக்கு காமெடியாக பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டான். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அழுத்திட்டு இருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா பக் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான். மச்சான் அடுத்த ஜென்மத்தில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி நடந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப் எடுத்துட்டு பக்கத்தில் போயிட்டு அந்த பக்கிக்காரன் க்ளோஸ் பண்ணுறது போவோம். ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவனை தேடிட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஜங்கேட்டோட சென்ட்ரல் பில்டிங்கான அந்த ரோஸ் கலர் பில்டிங்கில் தான் அவன் போய் இருக்கிறதுக்கு ஒளிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட முன்னாடி போயிட்டு கவர் எடுத்து நிறுத்தி அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்து கிரேனடில் முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ப்போம். ஓகே பக்கத்தில் வந்தாச்சு, கில்லு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 9 கிலோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே இப்போ இந்த பில்டிங் முன்னாடி பார்த்தீங்கன்னா கார் கவர் எடுத்து நிறுத்திட்டு இங்கிருந்து எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ கிரேனடில் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவனை நாக்க வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா கிரேனட் போட்டுட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரேனட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். எனிமி மேலே ஒன்று கூட படலை. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கிரேனட் போட முடியும்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் எனிமி இங்கே இருக்க மாதிரியே தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ போகக்குள்ள பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே ஸ்மோக் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ எனிமி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே லெஃப்டில் திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பிளேயர் இருந்தால் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த ரோஸ் கல் பில்டிங் நம்ம இங்கே போயிடலாம்னு சொல்லி நினைக்கல. பின்னாடி அதை ஸ்ப்ரே பண்ணி அழகாக தூக்கிட்டான். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரில் முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் சோழர் சார் ஸ்கோலில் இப்படி தான் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ ஒரு ஒரு மேட்ச்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கன்று கிடைக்காம செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி சம்பவம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சம்பவம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு சிலது நடக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கேம்லேக்கு போவோம். ஓகே வெல்கம் டு அனதர் ஒன் கேம் பிளே. ஸோ இந்த கேம் பிளேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டர் இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐஸ்லேண்டு தான். பட் ஆனால் அதிசயம் ஃப்ளைட் இந்த பக்கம் கிராஸ் ஆகியும் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு ஸ்குவாடுமே வரல. இந்த இடத்துல நம்ம மட்டும் தான் லூட் அடிச்சுட்டு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போக போகிறோம் நம்ம. ஸோ பொதுவான லூட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்லேண்டில் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சில்டர்ல வந்துட்டோம். இந்த ஜீப் எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு இந்த ஜீப் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் ஆனால் எடுத்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சில்டர்டோ டோர்லாம் திறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். ஸோ இனி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இனி இருந்தால் இங்கே ஒரு ஃபைட் இருக்கலாம் இல்லையா அதுக்காக தான். ஸோ போகக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு மட்டும்தான் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிட்டு இருந்துச்சு. சரி வந்தது இந்த பாட்டேஜ் பார்த்தீங்கன்னா கில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரை மேலே விட்டு எத்தி கில் பண்ணோடனே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப் லைன் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இங்கே நின்றுட்டு இருந்தார். அப்படியே தரதாலே அடிச்சு பார்த்தீங்கன்னா நாக் அடுத்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ கில்லை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் டீம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி லைட்டாக டவுட் பட்டேன். பட் ஆனால் எந்த ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் காட்டுற மாதிரி தெரியல. ஸோ ஓகே இதெல்லாம் விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கேன். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அப்படியே ஹீல் பண்ணிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஸோ ஜீப் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கூல் ட்ரிங்கை போட்டு ஃபுல் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன். ஸோ அப்படி சென்டர் ரோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமெடியாக ஒருத்தர் லூட் அடிச்சு பார்த்ததே இல்லை. நடு ரோட்டில் பப்பரப்பான்னு பார்த்தீங்கன்னா எனிமியோட பாக்ஸ்லேருந்து லூட் அடிச்சிருந்தான். அப்படியே வண்டி விட்டு ஏற்றி பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இந்த ரிஜி மலை நின்று ஒரு ஒருத்தரையும் தூக்கிடலாம் ஒன்று ஸ்குவாடாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு இந்த ரிஜி மலை போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாட் எப்படி வந்து சாவறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம வண்டி விட்டு சாவடிச்சு இல்லையா அவன் நாக்கில் இருக்கலாம் அவனை ரிவ்யூ பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்துருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் வந்துட்டு இருந்தான். இவனையும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டாச்சு. அடுத்து அவனை தூக்குறதுக்காக அங்கே ஒருத்தர் நின்று தடுமாறிட்டு இருக்கான். இவனையும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்ப்ரேல தூக்கலான்னு பார்க்குறேன். ஓகே நல்லா அடி வாங்குறான் பட் ஆனால் தப்பிச்சிட்டான். ஸோ லைட்டாக மூவ்மெண்ட்ல இருக்கான். ஓகே ரைட் இந்த இதுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிடலாம் நினச்சா பற்றி அதான் அவன் பண்ண தப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூணு பேர் நாக்கில் இருக்கானுங்க. அடுத்து இன்னும் ஒருத்தன் எங்கே இருக்கான்னு சொல்லி தெரியல. ஸோ பார்க்கலாம் ரெட் ஜோன் வேறு பார்த்தீங்கன்னா உங்கள் காரில் வந்துட்டான். ஸோ இவன் டீம்மெட் தான் நினைக்கிறேன். ஸோ இவன் இவனோட டீம்மெட் தான். இவனுக்கு மூணு பேர் எங்கே இருக்கானுங்க. இன்னொருத்த மட்டும் இவன் காரில் தனியாக சுற்றி இருந்திருக்கான். ஸோ எதுக்கு இப்படி தனித்தனியாக இருந்தாலும்னு சொல்லி தெரியல. டீம்மெட்டை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டேன்னா ஜீப்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிருக்கான் மேலே நின்று. ஓகே அடிக்கலாம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் வாங்கிட்டு அப்படியே காருக்கு போய் பண்ணிபடி ஹீல் பண்ணிருக்கான். அப்படியே லைட்டாக அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே மேலே போய் அவனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ சேம் டைமில் பார்த்தீங்கன்னா தலைவர் பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜோன் அடியும் செத்து போயிட்டாரு. ஸோ ரெட் ஜோன் ஏன் மேலே வந்துருமோ ஒரு பயத்தில் தான் இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அவனும் வந்துட்டு இருக்கான். ஓகே டப்புன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு கேப் எடுத்துனா அது தூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு கழுத்து விட்டேன். சூனு பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டா மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 கிலோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரிச்சுக்கு பின்னாடி விட்டு வந்துட்டு இருக்கான்.
ஓகே ரைட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா தூக்கிடலாம். ஸோ கண்ணை பார்த்தீங்கன்னா தயாராக வச்சிட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டேஜ் போட்டு லைஃபை ஃபுல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பக்கத்தில் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு அப்படியே ஃபயர் பண்ணி அவனை க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். அவனை தான் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. டேர்டிகில் சோலஸ் ஸ்குவாட் வந்தானா இல்லை வந்து ஆல்ரெடி அவன் ஸ்குவாட்ல முடிஞ்சு போச்சான்னு தெரியல. அடுத்து முன்னாடி ஒரு பாட்டு இருந்துச்சு, அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக லோடு பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு பெயின் கிளர்லாம் போகிற மாதிரி இருந்தால் போட்டு நம்ம லைஃபை வந்து ஃபுல் பண்ணுற வேலையை பார்க்கலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபயர் ஷோட் கேட்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு புல்லட் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஸ்குவாட் சண்டை போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தேவையான புல்லட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பாட்டு வர போயிட்டு இருக்கு. அந்த பாட்டையும் பார்த்தீங்கன்னா கிள்ள கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு தாட் ஓடிட்டே இருக்கு. ஸோ பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிள்ள கன்ஃபார்ம் பண்ணி தான் பார்க்கலாம். ஓகே ஸ்கேர் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அவ்வளோ பார்த்தீங்கன்னா கிளு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்த எட்டு கிளு கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா நோக்கி நான் போயிட்டுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் வந்து எனக்கு ரெண்டு பேர் அட்டனபிள் விட்டாங்க. ஸோ ஒருத்தர் நாக் பண்ணிட்டு அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவனி நாக் பண்ணிவிட்டேன். பட் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் எதிர்பார்க்க சமயத்தில் பட படன்னு அடித்து சாப்பிடுச்சிட்டான். இவனுக்கு ரெண்டு பேர் மட்டும் ஈஸியாக சமாளிச்சிருப்பேன். ஸோ இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இல்லை தேர்ட் பார்ட்டி உள்ள போன மாதிரி மூணாவது அளவு வந்து இந்த அடிச்சிட்டான். ஸோ இந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்தில் ஃபெயிலியர் ஆகும். எனவே இந்த கேமில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம மறுபடி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே அந்த ரெட் கால் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கூட பெல் ஐகான் ஆல்ல பிடிச்சவங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பை.